டேஸ்ட் தி டெய்லி. கருப்பு பணத்தை சேர்த்து வைத்துள்ளதாலேயே டிஜிட்டல் இந்தியா குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிப்பதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு குற்றஞ்சாட்டியுள்ளார். புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்த கருத்துக்களை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். ரொம்ப இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணும்போது, அதுவும் முதலமைச்சர் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா ஆக்குறதுக்கு காரணமே ஒன்னுதான், கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக. ஒரு காலத்துல நீங்க வந்து தெருவில் ஒரு அம்மா வந்து இட்லி கடை விற்பனை, இட்லி எல்லாம் விற்பனை பண்ணிட்டு ஒரு கடை வச்சுட்டு இருந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்கன்னா அவங்களுக்கு கேஷ் தான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு அவங்க கிட்ட போனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, இல்லப்பா ஸ்கேன் பண்ணிடு, இல்லைன்னா என் நம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடு, எந்த பணம் உங்களுக்கு அக்கவுண்ட்ல போகுது, அந்த அக்கவுண்ட்டுக்கு போகும்போது அதை வைட் பணம் தானே. சோ எல்லாமே வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அவருக்கு பயம், என் கருப்பு பணத்தை யாராவது அடிச்சுட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவ்வளவு கருப்பு பணத்தை அவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. சோ தன்னுடைய கருப்பு பணத்தை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த பயத்துல அவர் பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா, இது வரைக்கும் நான் கேக்குறேன், 10 வருட ஆட்சியில பாஜக மேல மட்டுமல்ல, பாஜக இருக்கிறத எந்த ஒரு அமைச்சர் மேலையும் இல்ல எந்த ஒரு மெம்பர் மேலையும் இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க, ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு இருக்கா 10 வருடத்துல? இந்த அமைச்சர் இந்த கோடிக்கணக்கில் இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? ஏதோ வந்து திமுக காங்கிரஸ் சேர்ந்து பாஜக மேல ஒரு ஊழல் வந்து ஆக்கணும்ங்கிறதுக்காக ஒரு பழி சுமக்குனாங்க, அதுவும் கிளியராய் தானே வந்தது, எந்த ஊழலும் நடக்கல. ஊழல் ஆட்சி வந்து காங்கிரஸ் திமுக முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது ஊழல், வெறும் ஊழல் தான் இருந்தது, நாட்டுடைய முன்னேற்றமே கிடையாது, வெறும் ஊழல் தான் இருந்தது. ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வச்சது பிரதமர் மோடி அவர்கள், ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வச்சது பாஜக, அதுதான் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஐயோ நம்மளால ஊழல் பண்ண முடியல, கருப்பு பணத்தை எங்களால சேர்த்துக்க முடியலன்னா அதுதான் தான் முதலமைச்சர் வந்து இப்படி ஒரு வார்த்தை பேசிக்கிறாரு. இந்தியா பிளாக் அவங்களுக்கு இருக்கு, இந்தியா புள்ளி பிளாக் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. அது பிளாக் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கல்யாணம் நடக்கணும் ஆனா மாப்பிள்ள யாருன்னா இது வரைக்கும் தெரியல, அப்படிதான் இருக்கு. கல்யாணத்தை பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, இத்தனாம் தேதி கல்யாணம் நடக்கணும்ப்பா, ஆனா மாப்பிள்ளை யாரு அதுவும் இன்னும் முடிவு பண்ணல. சோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல. இவங்க எல்லாமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல நான் நல்லா இருந்தா போதும் அந்த வகையில தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சாத்தியமான விஷயங்கள் இருந்தா இவங்க அதை பத்தி பேசுறது இல்ல, சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக சில விஷயங்கள் திசை திருப்புறதுக்காக இவங்க பேசிட்டு இருக்காங்க, அதுதான் தேர்தல் அறிக்கையும் இருக்கு. Taste the daily.